வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்குமே இருந்தாலும் எனக்கு பண்ண வேலை செய்ய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு அதை பயிற்சி பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொன்ன ஆட்களும் உண்டு நம்மளுடைய கமெண்ட்ஸ்லலாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படிங்கொழுது இது ஏன் நடக்கலை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதை எப்படி நடக்க வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஹவு வி கேன் யூஸ் மேனிஃபெஸ்டேஷன் டு ஷேப் அவர் ஓன் லைஃப் எஸ் சரி இன்றைக்கி நான் வந்து இதுக்கு உண்டான டெக்னிக் சொல்கிறேன் ஒரு சில நிஜமாக நடந்த அது கதையில் நிஜமாக நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லவும் செய்கிறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் அளவெலாம் தேவையெல்லாம் பேசாமல் முதல்ல நேரடியாக மேட்ருக்கு போயிடும் அப்புறம் நான் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்கிறேன் ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறதான் அந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கை மாசம் பத்தாயிரரூவா சம்பளத்துலேயே ஓடிட்டுருக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துலேருந்தே வரும் மாதம் பத்தாயிரரூவா சம்பளத்துலேயே ஓடிட்டுருக்கு ஆனால் என்னோடய எண்ணம் எங்கே இருக்குது நான் ஒரு ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்கினா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினமும் காலையில் எழுந்திரிக்கும் பொழுதும் ராத்திரி தூங்கும் பொழுதும் அந்த ஒரு லட்சரூவா சம்பளம் வந் வா உங்கள் கையில் வாங்கினதாகவும் என்னை எல்லாம் அக்கௌண்ட்டில் தானே கிரெடிட் ஆகுது ஸோ அந்த மெசேஜ் உங்களுக்கு வரும் டிராயிங் ஸோ அந்த ஒரு லட்ச ரூபா ஆ சூப்பரியா அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு இந்த இந்த அமௌண்ட் எப்படி வந்தது நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு சம்பளமாக வந்தது சரிங்களா மெசேஜ் மெசேஜ் வந்து சூப்பரியா மாதம் வந்து போகிற மாதம் பிறந்தால் இந்த இருபது ரெண்டாம் தேதி ட்ராயிங் ஓகே ஒரு ஒரு ரூபா சம்பளம் அது வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் அதை உணரணும் அப்படியே ஆஹா அந் அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு லட்சத்தை பார்க்கும்போது ஓ சூப்பரு அப்படின்ட்டு அந்த ஒரு லட்சத்தை வச்சு உங்களுடைய நீங்கள் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறீங்க உங்களுடைய ஆளையும் பிள்ளைகளையும் எப்படி பார்த்துக்கிறீங்க உங்களுடைய உற்றார் சுற்றத்தை எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிறீங்க இது எல்லாம் உங்களுக்கு அந்த கற்பனையில் வரணும் அது மட்டும் போதுமா உங்களுக்குன்னு நீங்கள் அந்த காசு செலவு ஒன்றும் இல்லை அப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த உங்கள் இதை எப்படி இது பண்ணுறீங்க இது மட்டும் போதுமா எல்லாம் செலவு ஒன்றா போதுமா இல்லை அதில் ஒரு பகுதியை சேமிப்பும் வைக்கணும் அப்போ அந்த சேமிப்பு நீங்கள் எப்படி வைக்கிறீங்க எப்படி சேமிப்புப்படுத்துறீங்க இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு பூத்து குழுங்கக்கூடிய மலர் போல் அப்படி உங்களுக்கு இருக்கணும் ஒரு மலரை வந்து இப்படி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி இருக்குது அதனுடைய நறுமணத்தை முகர்ந்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் அதுபோல் இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு அப்படியே மலர்ந்து இருக்கணும் எப்போ தினமும் காலையில் கண் முழிக்கும் பொழுது இந்த எண்ணத்தில் தான் நீங்கள் முழிக்கணும் ராத்திரி தூங்குற கண்ணை மூடும்பொழுது இந்த எண்ணத்தில் தான் நீங்கள் கண்ணை மூடணும் அந்த இன் எண்ணம் அப்படி உங்களுக்கு மலர்ந்து இருக்கணும் சரி எவ்வளவு காலத்துக்குள்ளே இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாமா வரக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பத்து நாள் நினச்சிருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பத்து நாளைக்கு நடந்துணும் பத்து நாள் நடந்துடணும் பத்து நா ஒம்பது நாள் வரைக்கும் நடக்காது இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் மைண்டு என்னையே ஒம்பது நாள் ஆகிப்போச்சு ஒன்றும் நடந்த பாட்டுக்கான இப்போ ஒன்றும் வேலை செய்யாது போல் த மொமெண்ட் ஒரு ட்ராப் டவுட் உங்கள்கிட்ட வந்தாலும் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது ஸோ அதனால் கால அளவை குறிக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டுவதை வேண்டுன மாதிரி மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க இத்தனை நாளுக்குள்ளே நடக்கும்லாம் சொல்லாதீங்க இந்த இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலையே எது ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டோ அதுவே அது பிளான் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடும் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எந்த விதமான ஒரு கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதில் அதில் வந்து நல்ல ஊர்ஜிதமான ஒரு நிலையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் வேண்டுவதை வேண்டுவனை போலவே அப்படி தின்னமாக மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் வேண்டுங்க ஒம்போதை கொண்டு வந்து நிறுத்தாதீங்க இப்போது எனக்கு என்ன வேணும் அவசியமாக என்ன வேணும் அதை வந்து நல்ல ஒரு மனோநிலையோடு இப்போ எனக்கு வந்து எப்படி வேண்டுறது மனசில் வந்து அப்படியே கற்பனை வளர்த்த உண்டு பண்ணலாம் இது ஒரு வழி இல்லை நம்மளுடைய பெரியவங்க காலங்காலமாக நமக்கு சொல்லி வச்சிட்டு போன வழி சாமி கிட்டுருங்க சாமி எனக்கு இது கொண்டா சாமி எனக்கு இது பண்ணி கொடு சாமி இது படி இருந்தால் இருக்கும்ல அப்போ அந்த இடத்துல போய் நிற்கும்போது சமி இதெல்லாம் கிடச்சா அப்படி இருக்கும் சாமி நான் இதெல்லாம் பண்ணுவேன் இப்படியெல்லாம் இருப்பேன் சொல்லுங்கள் அந்த கற்பனை வளத்தை வாய் விட்டு சொல்லுங்கள் மனதார இல்லை வாய் விட்டு சொன்னேன் யாராவது சிரிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா மனசார அப்படி பேசுகிற மாதிரி அப்படியே கற்பனை வளத்தை கூட்டிக்கங்க இதெல்லாம் ஆகும் இதெல்லாம் உங்களோட என்ன அலைகள் போய் பிரபஞ்சத்தோடு சேரும் சேரும்பொழுது என்னாகும் இந்த பிரபஞ்சமே இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டை கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதை சேர்த்திடும் அப்போ பத்தாயிரரூபா சம்பளம் உங்களுக்கு ஒரு ரூபா சம்பளமாக டக்குன்னு எப்படி ஒரு மாற்றம் வருமா வந்துடும் இருப்போம் பத்து நாள் கூட இருக்காது முதலாளி கூப்பிட்டு உனக்கு வேலை போயிடுச்சு கிளம்பு அப்படிம்பார் அவங்களுக்கு என்னடா அதுன்னு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்க வேலையில் ரூபா சம்பளத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் போக முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களை என்ன பண்ணும் அந்த இடத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து அதற்கு உண்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இந்த ட்ராவல் நடக்கணும் இல்லையா இருக்கிற இடத்துலேருந்தே எனக்கு ஒரு ரூபா கிடைக்காது பொழுது நான் அங்கே உட்காந்துட்டு ஒரு லட்சரூவா வேணும்பொழுது அப்போ என்ன நடக்கும் அப்போ உங்கள் முதல்ல உங்களிருந்து நாங்கள் வெளியே இருந்து எடுக்கணும் இல்லை அப்போ தான் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு உங்களை போய் சேர்த்த முடியும் அப்போ இந்த நேரத்துலேயும் நம்ம பயந்துடக்கூடாது ஜர்க் ஆகிடக்கூடாது அது நான் நினச்சேன் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஜர்க் ஆகிடக்கூடாது பொறுமையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஊர்ஜிதமாக ஆழமாக ஒரு மனோ நிலையோட உங்களோட எண்ணத்தில் ஒரு காலத்திலும் எந்த விதமான மாறுதலும் இல்லை ஒரு லட்ச ரூபா வேணியா ஒரு மொழி இப்படி இருக்கீங்க இருக்கிற பத்தாயிர ரூபாய்க்கே சிங்கி அடிக்கிற நிலைமைக்கு வந்தாலும் சரி அதுக்குண்டான காரணத்தை சொல்லிட்டேன் அந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு லட்சம் கிடைக்காது அப்போ நம்மளை வெளியே கொண்டு வந்து தான் அந்த ஒரு லட்சம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அப்போது அந்த ஒரு ட்ராவலுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அந்த ட்ராவல் நடக்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கையில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் நடந்துவிடக்கூடாது ஸோ முழுமனதோடு அப்படி இருந்து நம்மளுடைய எண்ணத்தில் மட்டும் நம்ம இருந்து நம்மளுடைய முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கோம் சும்மா கொஞ்சம் சோற்று நின்று நினச்சிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் ஆனால் எண்ணம் முழுமையாக அந்த ஒரு லட்சத்துலையும் அதை வச்சு நம்ம எப்படி இருக்க போகிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வெளியே வருவீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு 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 ஏதோ ஒன்று கிடைக்கும் அந்த ஒரு ரூபா சம்பளத்துக்கு உண்டானது போகிறோம் ஸோ உங்களுடைய திறன் உங்களுடைய முயற்சி அந்த இடத்துல வேலை செய்யும் அப்போ அந்த முயற்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பையும் பிரபஞ்சம் அப்படிங்கிறத சிங்க் பண்ணி விட்றோம் ஸோ பிரபஞ்சம் இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் ரூட்டை இது பண்ணிடும் ஸோ நாட்டினுடைய ஜனாதிபதியாகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கட வேண்டியிருக்கும் அப்போ அதற்குன்னு ஒரு கால அளவு பிடிக்கும் இல்லையா ஆனால் அந்த கால அளவும் கூட இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிச்சி கொடுக்கும் சரிங்களா இவ்வளோதாங்க மேனிஃபெஸ்டேஷன் ஸோ முழுக்க முழுக்க அந்த ஒரு அந்த வாழ்க்கையாகவே நீங்கள் வாழணும் அதில் எக்காலத்திலும் அந்த மனசு வந்து மாறுபாடான ஒரு தன்மைக்கு உள்ளே போயிடவே கூடாது முழு மனதோடு இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி அதில் ஆணித்தனமாக அடிச்சு நான் நிற்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்தே தீரும் இதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை சின்ன சின்ன விஷயத்துலேருந்து முயற்சி பண்ணி பாருங்க நாட்டினுடைய ஜனாதி அவசியம் கிடையாது ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து இப்போ பத்தாயிரவா சம்பளம் வாங்குறீங்க ஒரு இருபதாயிரம் இல்லையா சின்ன விஷயம் இல்லை நம்ம இன்னும் ஒரு ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கையா ஒரு செகண்ட்ஸ் கார் போதும் சரி வாங்குறதுக்கு உண்டான இருக்கும் ஒரு செகண்ட் கார் வாங்குகிறோமா கார் வாங்கினோம்னா எப்படி இருக்கும் அடாடா குடும்பத்தெல்லாம் அப்படி கூப்பிட்டு போகலாமே நம்ம போட்டு இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளா இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையா எதோ ஒரு மூட்டை முடிச்ச கட்டிட்டு அப்படியே அப்பா அம்மாவோ மாமனார் மாமியாரோ பொண்டாட்டி உள்ளையோ எப்படி வேணால் நீங்கள் கற்போம் நீங்கள் அது உங்கள் தானே அப்படி கூப்பிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போய்ட்டு வந்தோம்னா நம்ம கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக போகலாம் அப்போ புரியுதா இப்படி பண்ணோம்னா இது போகலாம்ல வரலாமில்ல இது இதை வந்து நீங்கள் ஊர்ஜிதமாக வச்சுக்கணும் இன்றைக்கி நினைக்கிறேன் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுங்க ஒரே வாழ் எதாக போச்சுங்க ஒரு நாள் நினைக்கல அப்புறம் இன்றைக்கி தான் நினச்சேன் இது வேலை செய்யாது சரிங்களா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலை செஞ்சோன்னா அப்புறம் அது அது இஷ்டத்துக்கு வேலை செய்யும் அது வேலை செய்யாது காலையிலிருந்து இரவு வரைக்கும் இரவுலேருந்து க பகல் பொழுது வரைக்கும் இந்த எண்ணம் உங்கள் மனசில் ஓடணும் உங்களுடைய சராசரி வாழ்க்கை போனாலும் சரி அந்த ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அந்த ஒரு அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்து நம்ம அப்படியே ஆட்படுத்திக்கணும் இது பண்ணும்பொழுது துரிதமான காலத்திலேயே வந்து உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நடக்கும் இவ்வளோ தான் இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுங்க வேறு ஒன்றும் கிடையாது தான் மேனிஃபெஸ்டேஷன் சரியா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிட்டா இப்போது நம்ம ஃபேமஸ் ஆக்டர் ஜிம் கேரி அப்படின்னு இருக்க தெரியுமா அவர் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்வார் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் வரைக்கும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் காரணம் வரும் இதெல்லாம் நான் முடிவு பண்ணேன் முடிவு பண்ணி அடிச்சு இறநா கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கெல்லாம் சோற்றுக்கே வெளியில்லாமல் கஷ்டப்பட்டாங்க வீடு வாசல் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இறந்துடுவார் இவரே வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த இடத்திலும் கூட தன்னுடைய மனம் தளராமல் நான் பெரிய ஆள் ஆயிருவேன் இப்படி தான் இருக்க போகிறோம் இப்படி தான் இருக்க போகிறான் எல்லா இது பண்ணும்பொழுது அப்படி எதாச்சியா ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டலாக அவருக்கு வந்து நடிக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி தான் அவர் வந்தார் ஸோ அதை பயன்படுத்தினார் அவர் அப்போ அதை புரிச்சிட்டு கடை கடை கட கட கடன்னு அவர் வந்தார் அவர் என்னென்ன நினச்சிட்டே வந்தாரோ அதெல்லாம் அப்படி மனமனமும் நடக்க ஆரம்பிச்சது புரிஞ்சுதுங்களா அப்போது இது ஒன்று நடக்கணும்னா முன்னாடியே அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துருப்பாங்களா அதன்படியே போயிருந்தாங்கன்னா இந்த ஆக்டிங்க்கு வந்து அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அப்போ அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் இந்த வெளியே கொண்டு வரும்போது நமக்கு ஒரு துன்பமான ஒரு சூழல் இருக்குல்ல இது இது கடந்து வரக்கூடிய பாதை அது அப்போ அந்த பாதையிலிருந்து அவங்க வந்து ம மறுபாதைக்குள்ளே ஒரு நுழையும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஜெருக்கு இருக்கும்ல அந்த ஜெருக்கு தான் அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ ஜிம்கியர் என்ன பண்ணாரா இதெல்லாம் புரிதல் வர்றதுக்கு முன்னாடியே சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சைக்கிள் மேலே அவருக்கு விருப்பம் ஆனால் அவங்க அப்பா கிட்ட காசு இல்லை வாங்குறதுக்கு இது இவருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு அந்த சைக்கிள் நல்லா இருக்குமே அப்போ எனக்கு அது வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீ என்ன பண்ணு சாமிகிட்ட கேளு ஜீஸஸ்ட்டு கேளு உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியா சாமிகிட்ட கேட்டால் கிடைக்குமா ஆனால் ஆமாம்மா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பையன் சின்ன பையன் தானே அந்த பையன் வந்து ஒரு வாரம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்கும்பொழுதும் சரி அந்த சாமி போதெல்லாம் எனக்கு அந்த சைக்கிள் வேணும் எனக்கு கொடு அதில் தான் அப்படி போவேன் இப்படி போவேன் அதை சுற்றுவேன் இதை சுற்றுவேன் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு ஒரு வாரம் அதில் குழந்தையுடைய மனோ மனநிலை என்னவாக இருக்கும் ஒரே விஷயத்து மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும் நம்ம அதை இழந்துடுறோம் வயசாக நாமும் குழந்தை போல் மாற வேணும் அப்போ அந்த சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குது ஒரு வாரம் கழித்து அவங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வராங்க சொந்தக்காரங்க வரும்போது ஒரு கூப்பானை ஒன்று கையில் கொடுக்குறாங்க இது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து ஒரு இந்த குழுக்கள் இதில் வந்து ஒன்று பங்கேற்றுக்கிட்டேன் ஏன் அந்த ஒரு சைக்கிள் தான் அதில் இருக்கக்கூடிய இது என் பையனையும் போட்டு சரி சின்ன ஒரு டாலரோ ரெண்டு டாலர் தானே அந்த சீட்டு இது தானே உன் பையனுக்கும் சேர்த்து போட்டு வந்தேன் இந்த உன் பையனோட சீட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க அடுத்த ஒரு ரெண்டு நாள்லையோ ஒரு நாள்லேயோ அந்த குழுக்கள் விழுகுது அந்த குழுக்கள் விழுதலில் இவர் வர்றாரு யார் இவங்களை சேர்த்துனாருலையா அந்த சீட்டுக்கு அவர் வர்றாரு ஏ உன்னோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாரு நம்பரை சொன்னால் அவர் பையனுக்கு கூட கிடைக்கல ஜிம் கேரிக்கு வந்து அந்த சைக்கிள் வந்து பரிசாக விழுந்துருச்சு இவர் என்ன சைக்கிள் கேட்டாரோ அதே சைக்கிள் இவருக்கு பரிசாக விழுந்துருச்சு இவர் எந்த விதமான முயற்சியும் பண்ணல நல்லா பாருங்களேன் அந்த குழுக்களில் சேர்ந்தது கூட இவர் கிடையாது இவங்க அப்பா கிடையாது யாரோ ஒருத்தர் எதாச்சியை வந்து இதில் சேர வைக்க இவருக்கு இந்த சைக்கிள் வந்து அந்த இதில் விழுந்திருக்கு அப்போ மனதனுடைய அந்த பலம் எந்தளவுக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அவர் செஞ்சதெல்லாம் என்ன எனக்கு சைக்கிள் வேணும் இவ்வளோ மட்டும்தான் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் சைக்கிள் விழுச்சு நான் இப்படி எல்லாம் சொல்லப்படுறேன் எனக்கு சைக்கிள் வேணும் எனக்கு சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் எனக்கு சைக்கிள் வாங்கி கூட இவ்வளோ மட்டும் தான் அவர் யோசிச்சது தானாக அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்து போச்சு சரிங்களா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே நம்ம நித்தல்தண்டபாணி சேனல்லலாம் அது ஒன்று ரெண்டு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எங்கூட வேலை ஒரு மேடம் பேர் சொல்ல உங்க கூட வேலை செஞ்ச ஒருத்தங்க இப்போ வேற ஒரு கல்லூரியில் நல்ல உயர் பதவியில் இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டே இருந்தாங்க சரிங்களா அப்போது ஒரு தடவை அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் எப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது என்னுடைய கணவர் எந்த ஊரில் வேலை செய்யணும் என்னுடைய கணவர் எந்த வண்டி வச்சிருக்கணும் எந்த அந்த வண்டியும் எந்த நிறத்தில் இருக்கணும் அவர் எங்கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே முழுமையான ஒரு சாட் மாதிரி போட்டு ஒரு கற்பனை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்போ என்னுடைய திருமணம் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கணும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஒரு கற்பனைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துட்டாங்க அந்த கற்பனைக்குள்ளே வந்த உடனேயே அதில் வந்து தினமும் அவங்களுடைய எண்ணம் இப்படி தான் இருக்கும் வித்தின் ஒரு ரொம்ப குறுகிய காலங்க இந்த இந்த கற்பனை அவங்க வளர்த்துக்கிட்ட வெறும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே சரிங்களா பெரிய வருஷ கணக்கெல்லாம் இல்லை சில மாதங்களுக்குள்ளாகவே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளாகவே அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு மூணு மாதம் நினைக்கிறேன் அதற்குள்ளாகவே அவங்களுடைய கணவர் எந்த ஊரில் வேலை செஞ்சுன்னு நினச்சாங்களோ என்ன வண்டி என்ன நிறம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கணவர் இருக்காரா தன் அப் அந்த கணவர் எப்படி இருக்கணும்னு ஒரு பொண்ணு கற்பனை இருக்கும்ல அப்படியேங்க டிட்டோ அச்சு அசல் பிசகாமல் அதே அவர்களுக்கு அந்த கணவரும் வாய்ச்சாங்க இன்றைக்கி அவர்களுடைய திருமண வாழ்வையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இந்த உலக விருப்பம் உலக வாழ்க்கையிலலாம் பெரிய விருப்பம் இல்லை எனக்கு இறைவனை அடைவது நம்மளுடைய ஞானியர்கள் இப்படிங்க இறைவனை அடைஞ்சாங்க இறைவன் 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 மேலே மட்டுமே கவனம் வச்சுருந்தாங்க இறைவனை அடைஞ்சாங்க தே மேனிஃபெஸ்டட் அவங்கள அவங்களே கொண்டு போய் இறைவனோட பொருத்திக்கிட்டாங்க இல்லையா ஸோ இறைவனாகவே அவர்களும் மாறினார்கள் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கன்னு இருக்கும் ஆனா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க உடம்பு அவ்வளோ மோசமாக இருக்கும் கேன்சர்லிருந்து அவங்களுடைய அவயத்தில் இன்னும் நோய்வாய்ப்படாத அவயமே இல்லைங்கிற அளவுக்கு மோசமாக இருக்கும் அவங்க வந்து தான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணி வித்தின் டூ இயர்ஸ் ஒன் ஒன் இயர்லேருந்தே அந்த சேஞ்ச் இருக்கும் வித்தின் டூ இயர்ஸ் அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்களை க்யூர் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு உமனாக மாறல அவன் பார்த்துருக்குமே இப்ப கேமிங் சூப்பர் நேச்சுரலாக இல்லை ஸோ இது போல் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஏகப்பட்ட உதாரணங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்படி தான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும் இதெல்லாம் ஒன்று சின்ன சின்ன டைமுக்காக ஒரு சின்ன டைமுக்குள்ளே நான் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன் இன்னும் நிறையா சொல்ல முடியும் ஸோ அதனால் ஒரு மனதோட முழுமையான நம்பிக்கையோட இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்தார் போலவே உங்களால் நூறு சதவீதம் மாற்ற முடியும் எஸ் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் பாசிட்டிவான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எங்காவது நெகட்டிவ் எதுக்காவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது நடக்கும் ஆனால் தேவையில்லாத ஒரு கர்ம பலன் நமக்கு வந்து சேரும் அதை கழிக்கிறதுக்கு எத்தனை பாடுபடுவோமோ தெரியாது ஸோ கவனம் தேவை ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ புரிசந்தர் கன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்